ஹாய் நண்பா, நான் அவங்க வேர்ல்டு பார் தமிழன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வந்துட்டு ஃபுல்லாக அந்த டென்சிட்டியான ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம், அந்த ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு ரொம்ப ஆழமான ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த இடம். ஃபுல்லாக இங்கேருந்து ரொம்ப ஆழமான இடம், கிட்டத்தட்ட ஒரு 500 அடி ஆழமான இடமா இருக்கு இந்த இடம். ஃபுல்லாக கீழே வந்து அந்த இடத்துலக்கு ஒரு அருவி தெரியுது. அருவினா வந்துட்டு நாங்கள் நடந்து வந்த பாதையிலே வந்துட்டு தண்ணி கீழே கொட்டிகிட்ருக்கு அந்த இடம். இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து அந்த பெரிய பழமலை அப்படின்ற அந்த கிராமம் வந்து இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இங்கே ரொம்ப லாஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் ரொம்ப தூரம். கிட்டத்தட்ட இங்கே நாங்கள் வரும்போது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல வந்தோம். ரொம்ப என்ன சொல்கிறது, டென்சிட்டியான ஃபாரஸ்ட்னு கூட இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல, அவ்வளோ தூரம் தலை சுற்றுது. பாருங்க, இன்னும் முழுசாக பார்க்கலாம், பாதி தான் பார்த்துருவோம். இதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது, இந்த இடத்துக்காக தான். அவ்வளோ ரொம்ப ஆழமான இடம், கிட்டத்தட்ட ஒரு 7 மலை வந்து ஒன்றா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. ஃபுல்லாக இங்கேருந்து ஒரு டென்சிட்டியான ஃபாரஸ்ட் தான். இதுக்கு மேலே ரோடு இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம பார்க்குற இடத்துலேருந்து இப்படியே இங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். ஏன்னா ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி மலை வழியாக குறுக்க நடந்து வந்திருக்கோம். அந்தளவுக்கு ஒரு அருமையான இடமா இருக்குது, நல்லாயிருக்கு இடம் பார்க்கும்போது. பாருங்க, சரியான இடம், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. வியூ வந்து செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வாங்க நண்பா. யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இங்க வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்க, வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இடம். இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மலையில வந்துட்டு அங்கங்க வந்துட்டு முருங்கை மரம் இருக்கு. இந்த முருங்கை மரம் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டில் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க, அந்த மரம் இன்னும் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்க இந்த முருங்கை மரம் அங்கங்கே இருக்குது. ரெண்டாவது, இங்கே மான் ஒரு சில விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிச்சு போயிருக்காங்க. நாங்கள் வர வழியில் காட்டு மாடுலாம் பார்த்தோம், காட்டு மாடுலாம் இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடம், கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைச்சா வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் நண்பா, ரொம்ப அழகான இடம். அதுவும் இல்லாமல் நான் நின்றுட்டுருக்க இந்த பாறைக்கு கீழே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, தேன்கூடு நிறையா அழகழகான தேன் கூடுலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, பார்த்தா தான் தெரியும். நம்ம கண்டிப்பாக அடுத்து வந்துட்டு இந்த தேன் கூடை தான் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம், பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கபா, ரொம்ப டென்சிட்டியான இடம், நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது.